அறிவிப்புகள். வந்தே பாரத் திட்டத்தின் 7ஆம் கட்டத்தின் கீழ் அக்டோபர் மாதத்தில் குவைத்திலிருந்து இந்தியாவிற்கு இயக்கப்படும் விமான பட்டியலை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ளது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ள இந்த விமானங்களின் அட்டவணைப்படி குவைத்திலிருந்து தமிழகத்திற்கு 7 விமானங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்திலிருந்து இயக்கப்படும் இந்த 7 விமானங்களில் தமிழகத்தின் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு 4 விமானங்களும் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு 3 விமானங்களும் இயக்கப்பட உள்ளது. குவைத் நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் இடையே போடப்பட்ட ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளுக்கும் இடையே சிறப்பு விமான சேவைகளை இயக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குவைத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு செல்லும் விமானங்களின் அட்டவணைப்படி அக்டோபர் 3ஆம் தேதி குவைத்திலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும், அக்டோபர் 4ஆம் தேதி குவைத்திலிருந்து சென்னைக்கு ஒரு விமானமும், அக்டோபர் 10ஆம் தேதி குவைத்திலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும், அக்டோபர் 11ஆம் தேதி குவைத்திலிருந்து சென்னைக்கு ஒரு விமானமும், அக்டோபர் 17ஆம் தேதி குவைத்திலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும், அக்டோபர் 18ஆம் தேதி குவைத்திலிருந்து சென்னைக்கு ஒரு விமானமும், அக்டோபர் 24ஆம் தேதி குவைத்திலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும் ஆகிய 7 விமானங்களும் குவைத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு செல்ல இருக்கிறது. அதேபோல மலேசியாவிலிருந்து 11 விமானங்கள் இந்தியாவிற்கு இயக்கப்பட உள்ளது. அதில் தமிழ்நாட்டிற்கு செல்லும் விமானங்களின் அட்டவணைப்படி அக்டோபர் 1ஆம் தேதி கோலாலம்பூரிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும், அக்டோபர் 9ஆம் தேதி கோலாலம்பூரிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும், அக்டோபர் 14ஆம் தேதி கோலாலம்பூரிலிருந்து சென்னைக்கு ஒரு விமானமும், அக்டோபர் 16ஆம் தேதி கோலாலம்பூரிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும், அக்டோபர் 23ஆம் தேதி கோலாலம்பூரிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும் ஆகிய 5 விமானங்களும் தமிழ்நாட்டிற்கு செல்ல இருக்கிறது. இனி இந்தியாவிற்கு பல இடங்களுக்கு செல்ல இருக்கும் விமானங்களின் அட்டவணைப்படி அக்டோபர் 1ஆம் தேதி டெல்லிக்கு ஒரு விமானமும், அக்டோபர் 7ஆம் தேதி பெங்களூருக்கு ஒரு விமானமும், அக்டோபர் 9ஆம் தேதி டெல்லிக்கு ஒரு விமானமும், அக்டோபர் 14ஆம் தேதி விஜயவாடாவிற்கு ஒரு விமானமும், அக்டோபர் 16ஆம் தேதி டெல்லிக்கு ஒரு விமானமும், அக்டோபர் 23ஆம் தேதி டெல்லிக்கு ஒரு விமானமும் ஆகிய விமானங்கள் கோலாலம்பூரிலிருந்து இந்தியாவின் பல இடங்களுக்கு செல்ல இருக்கிறது. சர்வதேச விமானங்களை குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்திய விமான போக்குவரத்து அமைச்சரான ஹர்தீப் சிங் பூரி அவர்கள். இந்தியா தற்போது 13 நாடுகளுடன் ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தங்களை ஏற்பாடு செய்துள்ளது. அவை அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், அபிரகம், மாலத்தீவுகள், கனடா, ஜப்பான், பஹ்ரைன், ஆப்கானிஸ்தான், நைஜீரியா, கத்தார் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளுடன் ஏர் பபிள்ஸ்களை தொடங்கியுள்ளது. இந்தியா தொடர்ந்து ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தங்களை அதிக நாடுகளுடன் இணைத்து கொண்டாலும் இந்தியாவில் தொற்று நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பல நாடுகள் இந்தியாவிலிருந்து வரும் விமானங்களுக்கு தடையும் விதித்துள்ளது. தற்போது இந்தியாவுடன் கென்யா மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகள் ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தங்களை ஏற்பாடு செய்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவிலிருந்து கென்யா மற்றும் பூட்டானுக்கு செல்லலாம் என்றும், அதேபோல் கென்யா மற்றும் பூட்டானிலிருந்து இந்தியாவிற்கு வரலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியா மேலும் பல நாடுகளான ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுடன் ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தங்களை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.